ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பூபதி, எம்எஸ் பில்டர்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 1+1 மாடல் டைப் தான் பார்க்க போகிறோம். அதாவது லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 750 லேண்ட் ஏரியாவில் 1000 பில்டப் வீடு தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட சிறப்பம்சல் என்னென்ன அமைஞ்சிருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் பிளத் ஸ்டீல் போட்டு அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருப்போம் எலிவேஷனில். வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கேட் கொடுத்துருக்கோம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனது போர்ட்டிகோ. போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x13. அழகாக கார் பார்க் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் போட்டுருப்போம். நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்கோம். வாசகால் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தீக்குட்டு தான். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஹால் தான். இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x16 சைஸ் இது. இந்த வீட்டில் ஃபுல்லாகவே ஜன்னல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூபிஎஸ்சி தான் போட்டிருப்போம் ஸ்லைடிங் டோரில். இப்போ நம்ம பார்த்துட்டு இது கிச்சன். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x10 சைஸில் கட்டியிருப்போம். வாலில் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருப்போம். சிங்க் ப்ளஸ் வாட்டர் டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடை ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட் தான். திங்ஸ் எத்தனை ரேக்கும் ப்ளஸ் லேப்டாப் கட்டி கொடுத்துருப்போம் கிச்சனில். இது ஹால்லேருந்து போகிற பாத்ரூம். இது இதோட டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உட்டில் தான் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x6. இது வெஸ்டர்ன் டாய்லெட் தான். ஃப்ளோர் டைல்ஸ் மேட்சாக உங்களுக்கு வால் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஹால்லேருந்தும் யூஸ் பண்ணலாம், பெட்ரூம்லேருந்தும் யூஸ் பண்ணலாம். டபுள் டோர் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒட்டு தான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x15 சைஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் வச்சுருப்போம் இந்த பெட்ரூமில். இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஜன்னல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக யூபிஎஸ்சி தான். இதில் திங்ஸ் எத்தனை ரேக்கும் ப்ளஸ் லேப்டாப் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு பாத்ரூம் டோரு. இந்த டோரும் உட்டு தான். இதை பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து போகிற வழி இது. ஒன் ப்ளஸ் ஒன் மாடல்ன்றதுனால உங்களுக்கு கீழே ஒரு ஹால், கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் இருக்கும். மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்கும் ப்ளஸ் அட்டாச் பாத்ரூமு. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா
ஈபி ஈபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபேஸ் லைன் தான். இதை பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு, ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டு கொடுத்துருப்போம், எஸ்எஸ் ஸ்டீல் பழப்பும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த மாடிக்கு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு ஹெட்ரூம் மாதிரி போட்டு கொடுத்துருப்போம், ஃபுல்லாக ரூஃபில் தான். மாடிக்கு போன பிறகு உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மாடியில் இருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு உட்டு தான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x12 சைஸில் கட்டியிருப்போம். பெட்ரூமில் ஒரு லேப்டாப் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூம். இதோட டோரும் ஃபுல்லாக உட்டு தான். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x8 சைஸில் கட்டியிருப்போம். ஃப்ளோர் டைல்ஸ் மேட்சாக வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இப்போ நம்ம பார்க்குறது பால்கனி டோர். இது இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x8 சைஸில் கட்டியிருப்போம். ஃபுல்லாக கிளாஸ் ஸ்டீல் பேப்பர்லாம் போட்டு கொடுத்துருப்போம். இதில் மாடியில் வந்து வாட்டர் டேங்க் வச்சுருப்போம். அதுக்கு போகிறதுக்கான ஆங்கிள் ஸ்டெப்ஸ் இது. ஃபுல்லாக உங்களுக்கு வீடு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் எதனா கொரிஸ் எதனா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் எப்போ வேணால் எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.